தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வேலை வாய்ப்பு பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தம்ப்னெயிலே பார்த்திருப்பீங்க, தமிழ்நாடு ஸ்டேட் அக்ரிகல்ச்சரல் அண்ட் மார்க்கெட்டிங் போர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழக அரசுல இருந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்திருக்கு. அது என்ன வேலை வாய்ப்பு, என்ன தகுதி அப்படிங்கிற எல்லா தகவலையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அதே மாதிரி நம்ம கிட்ட ஒரு டெலகிராம் சேனல் ஒன்று இருக்கு, அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதுல வந்து இதுல போட முடியாத பல விதமான பிரைவேட் அண்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் பத்தின அப்டேட்டை டெய்லி கொடுத்துட்டே இருக்கும். அதுலயும் விருப்பம் இருக்கவங்க மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க. தமிழ்நாடு ஸ்டேட் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் போர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அக்ரிகல்ச்சரல் துறையில இருந்து தான் நமக்கான வேலை வாய்ப்பு வந்திருக்கு. நமக்கான போஸ்டிங் வந்து மதுரை தமிழ்நாட்டில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னென்ன பதவிக்கான நோட்டீஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் குவாடினேட்டர் 1 அப்படின்னு ஒரு போஸ்டிங்கும், குவாடினேட்டர் 2 அப்படின்னு ஒரு போஸ்டிங்கும், டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் அப்படின்னு ஒரு போஸ்டிங்கும், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு ஒரு போஸ்டிங்கும் சேர்த்து மொத்தமாக ஒரு 4 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. தற்போது இந்த போஸ்டிங்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி கிரைடீரியா பற்றி பார்த்துடலாம். முதல்ல எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு, முதல்ல டெக்னிக்கல் குவாடினேட்டர் 1 வந்து நீங்கள் பிஎஸ்சி முடிச்சுட்டு அதோட எம்பிஏ வந்து ஃபாரின் ட்ரேட் அல்லது இன்டர்நேஷனல் பிஸ்னஸில் முடிச்சிருந்து அப்ளை பண்ணலாம். 5-10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அடுத்து அதே மாதிரி டெக்னிக்கல் குவாடினேட்டர் 2 பிஎஸ்சி அக்ரி அல்லது ஹாரிகல்ச்சரில் முடிச்சிருந்து அப்ளை பண்ணலாம். வித் போஸ்ட் கிராஜுவேஷன் வந்து அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டில் முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. 5-10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அடுத்த பதவியான டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படி இல்லைனா பிசிஏ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. கடைசி பதவியான அலுவலக உதவியாளருக்கு 10 தேர்ச்சி பெற்றிருந்தா போதும், 1 ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா கேட்குறாங்க. ஸோ இதற்கான செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்தளவுக்கு, முதல்ல உங்களை வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணிவிட்டு 2 இன்டர்வியூ வைக்கிறாங்க. அந்த இன்டர்வியூ நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த போஸ்டிங்ஸை உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த போஸ்டிங்க்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, அவங்க ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். அதோட உங்களோட எஜுகேஷனல் டாக்குமெண்ட்ஸ், சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணுங்கள். இதெல்லாத்தையும் அட்டாச் பண்ணி 20/3/2022 அதாவது இந்த மாதம் 20ஆம் தேதிக்குள்ளே அவங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான லாஸ்ட் டேட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இதற்கான அப்ளிகேஷன் லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் ஒரு தடவை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதை தவிர்த்து இந்த போஸ்டிங்கான சேலரி டீட்டெயில்ஸை பற்றியோ மற்ற எதை பற்றியுமே அவங்க குறிப்பிடவே இல்லை. சேலரி வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சேலரி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு 15,700 வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி தான் அவங்களுக்கான சேலரி இருக்கும். அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்க கொடுக்கவே இல்லை, லேட்டராக தான் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. பட் அப்ளிகேஷன் ஃபார்ம் இல்லாதவங்க அவங்களுடைய ரெசியூம் அவங்களுடைய மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் கேட்டிருக்காங்க. ஒருவேளை அவங்களுக்கு கட்டாயமா அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணுங்கிறவங்க அவங்க மொபைல் நம்பருக்கு 9:00 to 5:00 காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு மெயில் பண்ணி கூட உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை கூட கேட்டுக்கலாம். ஸோ அந்த மெயில் ஐடி, அந்த ஃபோன் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு தடவை அப்ளை பண்ணுறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்கள். இதை தவிர்த்து இந்த வீடியோவில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.